பெரம்பலூர் அருகே ஒரு கிராமத்தில் ஏராளமான ஆண்களுக்கு படை காத்து பெயர் வைத்துள்ளதால் திரும்பும் பக்கம் எல்லாம் படை காத்து பெயர் ஒலித்த வண்ணம் உள்ளது பெரம்பலூர் அருகே உள்ள பேரளி கிராமத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தில் வீட்டுக்கு ஒரு படை காத்து உள்ளனர் ஒரே குடும்பத்தில் தாத்தா அப்பா மகன் மற்றும் பேரனென மூன்று தலைமுறையினரையும் படை காத்து என்ற பெயர் வைத்து அழைப்பதுதான் சுவாரஸ்யமாக உள்ளது மத பையனாக இருந்தால் குடும்பத்தில் பிறந்தா படை காத்துன்னு அப்புறம் இந்த மொட்டை அடிக்க இடையில் ஒரு வயசு மேலே அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுலாம் மொட்டை அடிக்க போவாங்களே அங்கே போய் பேர் வைப்பாங்க கோயிலில் பேர் மா மாப்பாங்க அது பிடிச்சா அதை வச்சுக்குவாங்க எனக்கு வந்து படையாத்துன்னு இங்கே வீட்டில் வச்சாங்க அங்கே ராமலிங்கன்னு வச்சாங்க எனக்கு அது பிடிக்கல அதனால் படை அப்படி போகிறேன் சின்ன வயசுல தான் எப்படி எல்லா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோத தலைமுறையாக வந்துடும் பிறந்தவரத்தில் எல்லாருமே பார்த்து என்ன வந்துட்டு அப்படியே பேரை வச்சுக்கிட்டு படையாத்து ப படகாத்து படகாற்று படக்காத்துன்னு வந்துடுவாங்க ஆதார் அட்டையில் தொடங்கி குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை திருமணம் உள்ளிட்ட குடும்ப விழா பத்திரிகைகளில் உறவுகளின் பெயர் பட்டியலில் படைகாத்து பயிர்களே நிரம்பி உள்ளன இது மட்டுமின்றி பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவேடுகளிலும் படைகாத்து பயிர்களே அதிகம் சாமி பேர் வந்து வைக்கிறேன் எங்கள் ஊரை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் அதை பேர் தான் வச்சுட்டு இருக்கோம் எங்களோட வீட்டுக்கார் பேர் படைகாத்து என்கிற சங்கர் அவரோட பேர் அதான் என்னோட பையன் பேரு சுதீத் படகாத்துன்ற சுதீத் தான் வச்சிருக்கிறாங்க எங்களோட ஊரை பொறுத்தவரை எங்களோட சாமி பேர் வச்சிருக்கோம் எல்லாருமே ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க படகாத்துன்ற பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க பெயர் சூட்டுவதில் புது நவீனத்தை கையாள்வோருக்கு மத்தியில் பேரளி கிராமம் சற்று மாறுபட்டதாகவே தெரியும் காவல் தெய்வமான படைகாத்து ஐயனாரின் பெயரை தங்களின் பிள்ளைகளுக்கு வைத்தால் அக்குழந்தையை ஆபத்து நெருங்காது என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இதுவே தலைமுறை தலைமுறையாக படைகாத்து பெயரை தொடர செய்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க